நோன்புக்கு நீயத்து அவசியமா? நவைத்து சௌம கதீனா தாயிஃபர்லி ரமலான் ஹாதி சனதி லில்லாஹி தாலா. இந்த வருஷத்து ரமலான் மாசத்து பல்லான நண்பே, அதாவாக நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன், அல்லாவுக்கா அல்லாஹுல்லா இல்லா இல்லாவுல் ஹையு கையும் அப்படிங்கிற துவாவை வந்து 7 தடவையோ 3 தடவையோ பாங்க் சொல்றதுக்கு முன்னால சாப்பிட்ட உடனே வந்து சொல்ல தொடங்குவாங்க. இது சம்பந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன், நீயத்து வச்சிடலாமன்னு இருந்தேன், கண்ணா எந்திரிச்சு பாங்கு சொல்லிட்டு இப்போ நான் நோன்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல நாங்கள் இந்த நீயத்து சம்பந்தமாக நம்ம தெளிவாக வழங்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீயத்துங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது, அரபு சொல்லு. நீயத்துங்கிறது அரபு சொல்லு. நிறைய சொற்கள் வந்து அரபை தான் நம்ம தமிழாகவே பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உதாரணமாக நம்ம எல்லாருமே பழக்கத்தில், முஸ்லீம்கள் மட்டுமில்லை தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் ஆபத்துங்கிறது. ஆபத்துங்கிறது உண்மையிலே அரபு சொல் தான், தமிழ் சொல் கிடையாது. ஆபத்து அப்படிங்கிறது அரபு சொல், சிறுவாளுங்கிறது அரபு சொல், தஸ்தாவஜுங்கிறது அரபு சொல், வக்கீலுங்கிறது அரபு சொல், ஃபாய்தாங்கிறது அரபு சொல், லாயக்கு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை லாயக்கு இல்லாத மாப்பிள்ளமா, அந்த லாயக்குங்கிறது அரபு சொல். ரத்து, விவாக ரத்து, விவாக மறுப்புங்கிறது என்னது, ரத்து என்ன மறுப்பு, ரத்துங்கிறது அரபு சொல். இப்படி நிறைய அரபு சொற்களை நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சொல்லுத்தம் வந்து இந்த நீயத்துங்கிறது. உண்மையிலே நீயத்துங்கிறது அரபு சொல்லு, அதனுடைய தமிழ் சொல்லு எண்ணம் கொள்ளுதல் அப்படிங்கிறது. அந்த எண்ணம் கொள்ளுதல் என்கிறத வந்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னமல்ல அமலு பின்னியாத், எல்லா அமல்களும் நீயத்துகளை கொண்டுதான். நீயாத்துங்கிறது நீயத்துங்கிற சொல்லினுடைய பன்மை சொல். இன்னமல்ல அமலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினதுனால நம்ம அமல் செய்யறது நம்முடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூலி கிடைக்குங்கிறாங்க. அப்ப கண்டிப்பாக நல்ல எண்ணம் இருக்கும், நம்ம அமல் செய்யறது தொழுகிறோம் அல்லாஹ்க்காக தொழுகிறோங்கிற அந்த எண்ணம் சரியா இருக்கும். யாரோ பாக்குறாங்கிறதுக்காக, அல்லது நம்ம தொழுத நமக்கு பொண்ணு கிடைக்கும்ங்கிறதுக்காக, வேற வேற காரணங்களுக்காக நம்ம தொழுத நம்முடைய நீயத்தை எல்லாம் அறிஞ்சவன் அதுக்கு கூலி தர மாட்டான், அதுக்கு தண்டனை தான் தருவான். அப்ப எந்த அமலா இருந்தாலும், நோன்பு மட்டுமில்ல, தொழுக தர்மம் எதுவா இருந்தாலும், நல்ல நீயத்து நல்ல எண்ணம் இருக்கணும், அல்லாவுக்காக அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுங்க. கண்ணு பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசிக்கும், நாக்கு சுவைக்கும். அப்ப கண்ணு வந்து கேட்கறது இல்லை, காது வந்து பார்க்கறது இல்லை. அப்ப எண்ணம் கொள்ளுத மனசோட செயல், நாவோட செயல்.